ஹலோ ஃபலஸ், ஸோ நேற்று ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மெசேஜை வந்து நான் பார்த்தேன். ஸோ இது ஏற்கனவே முன்னாடி தெரியும், பட் வந்துட்டு அந்தளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நான் பார்க்காமே விட்டுட்டேன். பட் வந்துட்டு இந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் நானே போய் பர்சனலாக போய் செக் பண்ணுறப்பான்னு தெரிஞ்சு, எவ்வளோ டேட்டா வந்துட்டு அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து இப்போ ஒரே அண்டர் கண்ட்ரோலில் வந்ததுனால பார்த்திங்கன்னா எவ்ரி திங் இஸ் ட்ராக்கிங் டவுன். டோட்டலாக நம்ம என்னென்னலாம் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறதுலேருந்து, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ட்ராக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய்க்கணும். அந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும். அதில் வந்து ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று வரும். அதில் வந்து முதல்ல வந்து மேனேஜ் யுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்னு போய் உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, அது என்னென்னலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ. ஆக்சுவலாக டிக்டாக்குங்கிறது என்னோடய ஃபோன்லேயே இல்லை, என் ஒய்ஃப் ஃபோனில் இருக்குது. அதில் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய அக்கௌண்ட் தான் அதில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து மல்டிப்புள் டிவைஸஸ்லேருந்து இருக்க எல்லாத்தையுமே வந்து எடுத்து அக்சஸ் பண்ணிகிட்டுருக்கு. ஸோ இந்த கேம்ஸ்லாம் வந்து என் ஒய்ஃபில் என்னோடதில் இருக்கிறது, பப்ஜி என்னோடது, பேடிஎம்லாம் வேறு இருக்குங்கிறதான் எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஐசிஐசிஐ பேங்க்கும் உள்ளே கிடக்குது. இப்போது யோசிச்சு பாருங்கள், எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து ஃபேஸ்புக் வந்து எதுக்கு வந்து ட்ராக் பண்ணணும், இதெல்லாம் தேவையா? ஸோ இப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன், இப்போ பணம் அனுப்புகிறேன் அப்படிங்கன்னா கூட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கூட எடுக்க முடிஞ்சுன்னா இப்போ எடுத்து வச்சுக்கோங்களா? அப்போ எனக்கு இது வந்து சத்தியமாக ரொம்ப வியப்பாக இருக்குது. பட் வந்துட்டு எனக்கு தெரியும், வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபேஸ்புக் மூலியமாகவும் வந்து நம்ம லாகின்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம என்னென்னலாம் போய் தேடுறோமோ அதுக்கு வந்தப்பில் வந்து அந்த ஆடெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்கிறது தான் பஞ்சாயத்து. என்ன அப்படின்னா வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கார் கேம் பற்றி கேட்டான் வாட்ஸ்அப்பில். நான் வந்து ஆஸ்ஃபால்ட் 8 சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றேன். உடனே இன்ஸ்டாகிராமில் போய் எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஆஸ்ஃபால்ட் 8 ஏர்பன் வந்து இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நிறையா வந்து கார்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிலாம் வருது. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் டேட்டா திட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபலஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஃபலஸ்.